வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின்ஸ் க்ரோஷேட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதில் உட்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் 3 கலர்ஸ் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சேம் கலர் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஹூக் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, யான்ஸ் மட்டும்தான் வச்சு நாட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கிளாஸ்க்காக பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ சென்டர் ஒன் வந்து ஒயிட்டில் பண்ண போகிறேன் அண்ட் நாட் பண்ணுறதுக்கு இந்த 2 கலர்ஸும் பண்ண போகிறேன். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் உட்டன் பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உட்டன் பீட்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் பீட்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து ஹோல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 8 யான். இப்போ நம்ம யான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நாட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல விட போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளாக பண்ணணும் அப்படின்னா எல்லா யான்ஸும் வந்து அதுக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்குது, நீடில் எடுத்துக்கோங்க அண்ட் சிசர் எடுத்துக்கோங்க. யான்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து செலோடேப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கிளிப் அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த மாதிரி டேபிளில் வச்சு அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏசேஸ்க்கு இந்த கைக்கு பண்ணதுனால 8 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இந்த ட்ரா ஸ்ட்ரிங் மாதிரி வருது இல்லையா அட்ஜஸ்டபிள், இதுக்கு வந்து 1 பீட். ஸோ டோட்டலாக வந்து 9 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸ் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நாட் டைப் ஜாஸ்தியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லை பீட்ஸ் நிறைய பண்ணிவிட்டு நாட் வந்து 1 or 2 பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ எதுனாலும் உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 த்ரெட்லேயுமே வந்து கொஞ்சம் லென்த்து, நீங்கள் வந்து இதுக்காக த்ரெட் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் யான்ஸ் எவ்வளவோ இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. 3 த்ரெட்டும் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து அட்ஜஸ்டபிள் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த நாட்டுக்கு எல்லாமே வேணும் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு நீளமாகவே எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் த்ரெட்ஸ் விட்டுடலாம், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக த்ரெட்டு விட்டுடலாம், கொஞ்சம் நீளத்துக்கு த்ரெட்டு இப்படி விட்டுருங்க இந்த இடத்துல நாட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி 3 த்ரெட்டையும் ஹோல்ட் பண்ணி ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டேபிளில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு செலோடேப் எடுத்து ஸோ இந்த மாதிரி டேபிளில் சென்டரில் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டர் த்ரெட்டாக ஒயிட் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் க்ரீன், இந்த பக்கம் பிங்க், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது எந்த த்ரெட்டை வந்து நீங்கள் சென்டர் பீஸாக எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து யான் நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு எத்தனை பீட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 8 பீட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப உள்ளே தள்ள வேண்டாம், அதுக்கப்புறம் யான்ஸ் எடுத்துடலாம். ஸோ பீட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைட் வந்து எனக்கு க்ரீன் கலர் யோன் இருக்குது அண்ட் இது வந்து பிங்க் கலர் யோன். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பீட்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது, இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம இந்த பார்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ மேலே இந்த மாதிரி வந்துருக்குல்ல, ஸோ இதை நாட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் த்ரெட்டுக்கு இப்படி பின்னாடி பேக் சைடு இந்த த்ரெட் எடுக்கணும், எடுத்து அப்படியே மேலே இழுத்துட்டு போய் ஒரு நாட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் ஆகும். ஸோ அகெயின் என்ன பண்ணணும், இந்த பிங்க் கலர் யானை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே பேக் சைடு இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு நாட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணது ஒரு செட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ க்ரீன் யான் அண்ட் பிங்க் ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ஒரு செட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை நாட் பண்ணணுமோ நீங்கள் நாட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இந்த டாப் பொசிஷன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நாட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த த்ரெட் எடுத்து இப்படி வைக்கிறீங்க,
ஒயிட் கலர் த்ரெட்டுக்கு பேக் சைடு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் க்ரீன் கலர் யோன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த பீடு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா மேலே சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பீடுக்கு கீழே வந்து நாட் விழுந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு த்ரெட்லையும் சேர்த்து வச்சு நாட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ முடிச்சுட்டு அகெயின் ஒரு பீடு இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பீடை இன்சர்ட் பண்ணி பண்ணும்போது தான் நல்லா டைட்டாகவே நாட்ஸ் வந்து பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ நான் வந்து 8 பீட்ஸும் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 8 பீட்ஸும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் யான்ஸை மட்டும் நாட் பண்ணோம்ல. இப்போ நீங்கள் எத்தனை டைம் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டைம். ஸோ நான் வந்து 7 to 8 டைம்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்ஸை வந்து எடுத்து போகிறேன். ஸோ இதே மாதிரி இதை செஞ்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரே கலர் கூட பண்ணலாம், ரெண்டு பக்கமும் க்ரீன் வச்சு பிங்க் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்லி காமிக்கும் போது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் தான் அது உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இதை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நான் ஃபைனல் டைம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் உங்களுக்கு தேவையான நீளம் வரைக்கும் இந்த நாட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து எடுத்துடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீட்ஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நாட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது பிரிஞ்சு வராமல் இருக்க இந்த இடத்த டைட் பண்ணி நாட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மூணு த்ரெட்டையும் வெளியே எடுத்து கரெக்டாக இந்த எண்டில் வந்து நாட் ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு சைட்ஸும் த்ரெட்ஸை வந்து ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் இப்படியே கூட டை பண்ணிக்கிறதுனா இப்படியே கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த யான் நீடில் மூணு த்ரெட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட் டைமில் பண்ண முடியாது, நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக கூட பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி கீழ் பக்கமாக பிடிச்சிட்டு ஸோ எதனால் பீட்ஸோட ஹோல் வந்து பெருசாக எடுக்க சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இப்போது இதில் வந்து மூணு செட் யான் இருக்குது, இந்த அதில் ஒரு மூணு யான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த பீட் வழியாக வெளியே வரணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதுவே டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்செட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வெளியே எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பீட் வந்து வெளியே வந்துடும். அண்ட் நீங்கள் ஆறு யான்ஸும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த மூணு செட்டை பிரித்து எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த எண்டில் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பீட் வந்து வெளியே வராது.
ஸோ இப்போ இந்த யான்ஸையும் இதுலேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நீடில் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இப்படி கீழ்பக்கமாக டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கேப் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி இதை அப்படியே வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த யான்ஸையும் கரெக்டான பொசிஷனில் இப்படி இழுத்துட்டு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீட் வந்து வெளியே வராது, அண்ட் கரெக்டான பொசிஷன்லேயும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நாட்டையும் சேமாக வச்சுட்டு இந்த பக்கம் த்ரெட்டை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டானாலும் நீங்கள் நாட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.